வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போறோம். வீடியோ முழுசா பாருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து உங்களுக்கு சுடிதாருக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து காட்டன் அந்த மாதிரி சில்க் சுடிதார் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இந்த இதை வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாமே வந்து ரொம்ப லீனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்பவே கரெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். என்னென்னா, உங்களை வந்து ரொம்ப வந்து லீனாக காமிக்காமல் உங்களுக்கு கரெக்ட் ஷேப்பில் காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது வந்து எல்போவும் பண்ணலாம், ஃபோர்த்தும் பண்ணலாம், ஃபுல் ஸ்லீவ்க்கும் பண்ணலாம். ஸோ சேம் மெத்தட் தான் எதுனாலும். இப்போ நான் வந்து 3/4 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் நார்மலாக என்ன கிளாத், அதாவது என்ன ஹேண்ட் போடுவீங்களோ, 3/4 எல்போனா எல்போ, இல்லை ஃபுல் ஸ்லீவ்னா ஃபுல் ஸ்லீவ், அது உங்களோட விருப்பம். நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் வேணும். ஏன்னா இந்த எலாஸ்டிக் தான் நமக்கு மெயின். ஏன்னா இந்த எலாஸ்டிக் வச்சு தான் நம்ம இந்த ஸ்லீவை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டும் தான் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக எப்போதும் நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ராங் சைடு எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி இந்த 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட போகிறேன். நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க துணி வந்து பார்த்திங்கன்னா, ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது வந்து 1/2 இன்ச் இருக்கும். ஸோ இதை நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது 1/2 இன்ச்க்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் தையல் போட போகிறது இந்த 1/2 இன்ச்சில் தான் நான் வந்து தையல் போட போகிறேன். இப்போ இந்த இதில் வந்து தையல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு இந்த பீஸ் இருக்குது. இந்த பீஸை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இதோட எண்டில் வந்து தைக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு எண்டில் தைக்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம், அடுத்து மடித்து தையல் போட்டிருக்கோம். இதை ஃபுல்லாகவே டேர்னாக நீங்கள் மடித்து தைச்சிருக்கலாமேனு யோசிக்கலாம். நம்ம இந்த கேப் இருக்குல்ல, நம்ம ஃபஸ்ட்டு தச்ச அந்த கேப் வழியாக தான் நம்ம வந்து இந்த எலாஸ்டிக்கை வந்து விட போகிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் வந்து விட்டது. எலாஸ்டிக்கோட அளவு என்ன அப்படின்னா, நமக்கு கையிலேயே வந்து அதிகமாக இந்த, அதாவது நமக்கு இந்த பார்ட்டை தாண்டி தான் நமக்கு வந்து கை வந்து உள்ளே போகணும். ஸோ அதனால் இது எவ்வளோ இருக்குது, இப்படி வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு, ஸோ இதுதான் நமக்கு தேவைப்படக்கூடிய அளவு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, வந்து எலாஸ்டிக்கை வந்து உள்ளே விட போகணும். இப்போ நம்ம தச்சிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ராங் சைடு, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக்கை வந்து வெளில எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுரும். ஏன்னா உள்ளே வந்து போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ எலாஸ்டிக் வந்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, நார்மலாக உள்ள அளவில் இப்போ தச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நிறைய லீனாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.